all everyone names the Tamil here from Chennai Event Entertainers, Chennai Event Emcees and Chennai Event Professionals. On live, let's see what's happening over here. So Raraga testimonial shooting ceremony petrika Nandita has been taking testimonial with groom's Chitti. And here Nandita testimonial la cover panda the team member Rudran Vignesh has been covering. So this is very important. Or even to mudichadukaprama testimonial shooting endradhu ena client eppadi feel pannanga abindradhu adu avanga pesadhiley namakku theriyum avangaloda. Yes, testimonial endradhu yen evlo mukkiyam appadina it shows us how much happy the clients were avanga express pandra vidhathiley namakku theriyum. And rendavathu when you want to show your profile to your future clients and the testimonial speaks a lot. Edha na vandu enoda mentor doctor maradaitta romba varshathukku mari kattukitta vishayangal. ஒரு காலத்தில் வந்து ரிட்டன் டெஸ்டிமோனியல் அதுக்கப்புறமா வந்து ஃப்ரண்ட் கேமரா அண்ட் மொபைலோட யூசேஜ் நிறைய ஆனதுக்கப்புறமா வி ஸ்டார்டட் ஷூட்டிங் வீடியோ டெஸ்டிமோனியல். வீடியோ டெஸ்டிமோனியல்ஸ் ஆர் மோர் பவர்ஃபுல். ஏன் அப்படின்னா ரிட்டனில் வாங்குறத விட ரிட்டனில் வாங்கி நம்ம வெப்சைட்டில் டைப் பண்ணும்போது தெர் இஸ் நோ ஆத்தென்டிகேட்டட் ப்ரூஃப். இவங்க தான் அந்த டெஸ்டிமோனியல் கொடுத்தாங்க அப்படின்றது அன்லஸ் இட்ஸ் அண்ட் ஹேண்ட் ரிட்டன் தான். பட் இது ஒரு வீடியோ டெஸ்டிமோனியல் அப்படின்னு சொல்லும்போது வந்து அவங்களோட வீடியோ நம்ம போடும்போது இட்ஸ் வெரி ஆத்தென்டிகேட்டட். ஸோ இந்த பர்சன் தான் கொடுத்தாங்க அப்படின்றது. ஸோ ஷூட்டிங் டெஸ்டிமோனியல்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் எனி ஈவெண்ட். தட்ஸ் வாட் வி ட்ரெயின் அவர் ட்ரெயினிஸ் ஆல்சோ. ஈவெண்ட் முடிச்சதுக்கப்புறம் அட்லீஸ்ட் ஒரு மூணு பேரில் அஞ்சு பேர்கிட்ட வந்து டெஸ்டிமோனியல் ஷூட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நவ் கமிங் பேக் டு எஸ் நந்திதா அண்ட் அருபி விக்னேஷ் கேன் ஜாயின். இந்த ஈவெண்ட்டை பற்றி நான் நிறைய பேசணும். அருபி விக்னேஷ் கேன் ஆல்சோ ஜாயின் அண்ட் ஆல்சோ எங்களுடைய ட்ரெயினி சுமி அண்ட் பிரியாவும் வந்து ஜாயின் பண்ணிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க டைமாச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஈவெண்ட்டை பற்றி பர்டிகுலராக நான் சொல்லணும்னா இட்ஸ் போஸ்ட் வெட்டிங் செரமனி. அதாவது காலையில் வெட்டிங் முடிஞ்சிடுச்சு. வி ஆர் அட் ஸ்ரீ விஷ்ணு மஹால் ஆர்காட் ரோட் வடபழனியில் நான் விருகம் பக்கத்தில். ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டு அவர் கிளைண்ட்ஸ் மிஸ்டர் ஆனந்த் அண்ட் மிஸ்டர் வாசு. ஒரு ஒன்றரை மாதத்து முன்னாடி ஜான்வரி பொங்கல் டைமில் வந்து கால் பண்ணி இது மாதிரி அவங்களோட நெவியோட போஸ்ட் வெட்டிங் செரமனி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கஷன் ஆரம்பிச்சு. வி ஹவ் பீன் டிஸ்கசிங் எ லாட் த்ரூ கால்ஸ் அண்ட் வாட்ஸ்அப். ஃபைனலி தி பிக் டே ஹஸ் கம் அண்ட் ஈவெண்ட் வெண்ட் எக்ஸ்ட்ரீம்லி வெல். இந்த இவெண்ட்டை பற்றி சொன்னோன்னா இட்ஸ் அ லிட்டில் டிஃப்ரெண்ட் ஒன். ஏன்னா ஆஸ் ஐ ஹவ் பீன் டெலிங் இன் லாட் ஆஃப் மை வீடியோஸ் வி ஆர் கெட்டிங் ஸ்பெஷலைஸ் இன் சங்கீத். நானும் நந்தினியும் வி ஹவ் பீன் ஹோஸ்டிங் எ லாட் ஆஃப் சங்கீத் செரமனிஸ் பர்த்டே சங்கீத் அண்ட் கார்பரேட் அவுட்டிங் ஹஸ் பீன் அவர் ஸ்பெஷலைசேஷன். அதில் வந்து சங்கீத் நிறைய பண்ணுறோம். பட் போஸ்ட் வெட்டிங் அப்படிங்கும்போது அதில் கொஞ்சம் சேலஞ்சஸுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஏன்னா ஆல்ரெடி ரிசப்ஷன் வெட்டிங்லாம் முடிச்சு ரொம்ப டயர்டாக இருப்பாங்க. எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்ற அளவுக்கு ஒரு ஃபீலில் இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களும் திரும்ப ஒரு எனர்ஜி எடுத்துகிட்டு வந்து போஸ்ட் வெட்டிங் செரமனியில் வந்து அவங்க வந்து என்டர்டெயின் பண்ணணும் போது இட்ஸ் குவைட் சேலஞ்சிங் ஒன். பட் வி ஆர் ஏபிள் டு மேக் இட். இன்றைக்கி குறிப்பாக நான் இன்னொரு விஷயம் பேசுகிறோம். நந்திதா கூட நான் கோஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். லைக் லாஸ்ட் டைம் ஆல்சோ வி கோஹோஸ்டட் எ ஷோ. பட் அதில் வந்து பெரிய அளவுக்கு ஸ்கோப் கொடுக்க முடியல. இன்ஃபேக்ட் எனக்கே அந்த ஸ்கோப் கம்மியாக இருந்தது ஆஸ் வி ஹேட் அனதர் ஆங்கர். அதனால் வந்து நந்திதாக்கு என்னால் ஸ்கோப் கொடுக்க முடியல. என் கூட ஒர்க் பண்ணுற மோஸ்ட் ஆஃப் தி ஃபீமேல் எம்சிஸ் இன்ஃபேக்ட் ஈவன் மேல் எம்சிஸ்க்கும் தெரியும் ஐ கிவ் தம் எ லாட் ஆஃப் ஸ்பேஸ். அதாவது ஒரு நான் சீனியர் நீங்கள் ஜூனியர் அப்படின்னு இல்லாமல் மோஸ்ட் ஆஃப் ஈவன் நாட் ஒன்லி சீனியர் ஜூனியர் ஈவன் ஈக்குவல் கேட்டகரியில் என்னோட சீனியர் இருந்தாலும் சரி என் கூட ஒருத்தர் கோர்ஸ் பண்ணுறாங்கம்போது எடுத்தோன்னே நான் சொல்லிடுவேன் நீங்கள் ஃபுல் ஈவெண்ட் பண்ணனாலும் யூ கேன் டூ ஐ கேன் டம்மியாக நிற்கிறனாலும் நிற்கிறேன். இல்லை உங்களுக்கு பயமாக இருக்கு ஏதாவது கம்ப்ளீட்டாக நான் பண்ணனாலும் நான் பண்ணுறேன். இல்லை ரெண்டு பேர் மாற்றி பண்ணாலும் எனிதிங் ஐம் ஓகே வித்ன்ற கம்ஃபர்ட் லெவலில் நான் ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருவேன். எஸ்பெஷலி என்னோட ட்ரெயினிஸ் அண்ட் டீம் மெம்பர்ஸும் போது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த வகையில் நந்திதா கூட நான் கோஹோஸ்ட் பண்ணுறது அப்படின்றது ரேர். லைக் திஸ் இஸ் தி செகண்ட் அகேஷன் ஐ கெஸ் அதுக்கு முன்னாடி குட்டி குறியாக பண்ணியிருந்தாலும் இன்னைக்கு ஐம் வெரி ஹாப்பி மோர் தென் மீ ஷீ டுக் இனிஷியேட்டிவ். எடுத்தோன்னே சொன்னாங்க. நான் சொன்னேன் ஓகே நான் இன்ட்ரோ கொடுத்துறேன் நீ எனக்கு கொஞ்சம் கூட மட்டும் இரு அப்படின்ற மாதிரி சொன்னேன். பட் ஷீ செட் இல்லை நான் இன்ட்ரோ கொடுக்கட்டா அப்படின்னு சொல்லி வில்லிங்னஸ் காமிச்சாங்க. ஐ வாஸ் வெரி ஹாப்பி அண்ட் வெரி ப்ரௌட் ஆஃப் அவர் கான்ஃபிடென்ட் லெவல். பிஃபோர் ஐ ஆஸ் நந்திதாவோட ஸ்பீக் வி ஹவ் அவர் ஹாப்பி கிளைண்ட் சார். ஐ வாண்ட் டு ஷேர் தட் ஃபீட்பேக். ப்ரோ இன்றைக்கி எப்படி ஈவெண்ட் போச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருந்தது. சான்ஸே இல்லை. வாஸ் ஹாப்பி ஆக்சுவலி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ. இன்றைக்கி என்னெல்லாம் நடந்தது யூ கேன் ஜஸ்ட் ஷேர். நடந்தது எங்கள் அண்ணனும் அண்ணியும் நல்லா இருந்துச்சு. கேம் விளையாடினாங்க. தேங்க்யூ சென்னை என்டர்டைனர்ஸ். சூப்பராக இருந்தது. அப்புறம் வந்து டான்ஸ் டிஜே வாஸ் ஆசம். Thank you, brother. And yes, thanks to DJ Sam Joe also. பயங்கரமா ஆடியன்ஸோட பல்ஸ் புரிஞ்சிட்டு பீட்ஸ் போட்டிருந்தார். எஸ் கமிங் பேக் டு த டாபிக். ஸோ டுடே ஷி செட் தட் ஷி வில் டேக் அ லீட் அண்ட் ஷி வில் ஹோஸ்ட் இட். அதுக்கேற்ற மாதிரி நிறைய இடத்துல இன்ஃபேக்ட் நான் ரெண்டு ஹோஸ்ட் இருக்கும்போது நான் அடிக்கடி சொல்கிற விஷயம் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா லேக் இருக்கும்போது வந்து ஒன் ஆஃப் தி ஹோஸ்ட் உட் பி ஆன் த ஸ்டேஜ் நதர் ஒன் உட் பி கோயிங் அவுட் சைட் அண்ட் கோஆர்டினேட்டிங். எஸ்பெஷலி சங்கீத்தில் இது நிறையவே நடக்கும். ஏன்னா சங்கீத்தில் என்ன தான் பிளான் பண்ணி ப்ரிப்பரேஷனோட வராங்கன்னாலும் சில பேர் என்னோட பெர்ஃபார்மன்ஸ் அப்புறமா போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு லாட் ஆஃப் சேஞ்சஸ் உட் ஹேப்பன்.
அந்த டைமில் ரெண்டு ஆங்கர்ஸ் இருக்கும்போது ஒன் ஆஃப் தி ஆங்கர்ஸ் விதவுட் என்னோட பிரின்சிபல் தான் சென்னை இவெண்ட் என்டர்டெய்னர் சென்னை இவெண்ட் ப்ரொஃபஷனல்ஸோட பிரின்சிபல். நானும் வந்து எப்பவுமே ஃபாலோ பண்ணுற விஷயம் ஸ்டேஜில் நாட் ஈவன் எ செகண்ட் லேக் கூட இருக்கக்கூடாது. ஒரு ஒரு அஜெண்டா முடிஞ்சு அடுத்தது மூவ் ஆகிட்டே இருக்கணும். நம்ம கூப்பிட்டோ யாரோ வரலன்ற ஒரு லேக் இருக்கக்கூடாது. வி மேக் ஷோர் தட் தட் ஹேப்பன்ஸ். இதை தான் மோஸ்ட் ஆஃப் அவர் கிளைண்ட்ஸ் செய்தார். எனர்ஜி லெவல் ஸ்டார்ட் டுவெண்ட் ஒரே மாதிரி இருக்குது, நடுவில் எங்கேயுமே லாக் இல்லைன்னு சொல்லிட்டு. அதுக்கான முக்கியமான காரணம் ரெண்டு ஆங்கர்ஸ். ஒன் ஆஃப் தி ஆங்கர்ஸ் வில் பி அவுட் சைட் கோஆர்டினேட்டிங் வித் த கிளைண்ட் வித் த பெர்ஃபார்மர்ஸ். எங்கள் அடுத்த பெர்ஃபார்மர் யார் ரெடியாக இருக்கான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பேரலாக ரெடி பண்ணிப்போம். அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் தி ஆங்கர்ஸ் வுட் டேக் தி ஸ்டேஜ். யூஸ்வலாக என்ன பண்ணுவேன்னா நானும் நந்தினி இருக்கும்போது நந்தினி ஸ்டேஜ் பார்த்துக்க சொல்லிட்டு ஐ கோ ஆஃப் தி ஸ்டேஜ். பட் வேறு ஏதாவது புது ஆங்கர்ஸ் வரும்போது சரி அவங்கள ஸ்டேஜில் நம்பி வரத்துக்கு பயந்துட்டு நான் எடுத்துகிட்டு அவங்கள போய் கோஆர்டினேட் பண்ண சொல்லுவேன். இன்ஃபேக்ட் எனக்கு ஸ்டார்டிங்கில் நந்தி தான் சொன்னேன். பட் லேட்டர் ஐ காட் கான்ஃபிடன்ஸ், ஏன்னா அவங்க கான்ஃபிடென்ட்டாக பண்ணுறேன்னு சொன்னாங்க. அண்ட் வித் பெர்ஃபார்மன்ஸ் ஐ வாஸ் ஹாப்பி. அப்புறம் நந்திதா நீ பார்த்துக்கோ நான் போய் வெளியே கோஆர்டினேட் பண்ணுறேன் அளவுக்கு ஷி கேவ் த கான்ஃபிடன்ஸ். தேங்க்யூ நந்திதா, டு ஹவ் பீன் சச் அ லவ்லி ஹோஸ்ட். அண்ட் ஓவர் டு யூ, யூ கேன் ஷேர் யூர் எக்ஸ்பீரியன்ஸ் ஹவ் யூ ஃபீல் டுடே. ஸோ ஹாய் எவ்ரிவன், ஓகே வா. ஸோ ஹாய் எவ்ரி ஒன், இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து சங்கீத் வந்து போஸ்ட் வெட்டிங் சங்கீத் வந்து இது பண்ண ஹோஸ்ட் பண்ணேன். ஸோ எப்படின்னா கோ ஹோஸ்ட் பண்ணேன் தமிழரசனோட. ஸோ அதுவே வந்து ஒரு செம எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் வந்து எப்படின்னா ஸ்டார்ட் பண்ணும்போது அவர் சொன்ன மாதிரி அவர் சொன்னார் அவர் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா லைக் ஐ டோல்டும் இல்லை நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணேன். ஏன்னா எனக்கு அதுக்கு மட்டும்தான் வந்து ஸ்கிரிப்ட் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் வந்துட்டு டக்குன்னு அதை வந்து பண்ணிடலாம் அப்படின்னு பண்ணிட்டேன். பட் அதுக்கப்புறமா வந்து லவ்லி ஆடியன்ஸ் எனர்ஜெட்டிக்காக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க, என்ன சொல்கிறது நல்லா எம்த்துவாக இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு அப்படியே ஸ்மூத்தாக வந்து போயிடுச்சு. ஸோ தமிழரசனோட வந்து ஹோஸ்ட் பண்ணதில் வந்து என்னென்னா நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவர் வந்து கிளைண்ட்டோட பேசுறது, கிளைண்ட்கிட்ட வந்து எப்படி ஒரு விஷயத்த வந்து டீல் பண்ணுறாரு, லைக் வந்து இந்த அஜெண்டா க்ரியேட் பண்ணணும்னா அது எப்படி பண்ணுறது. ஸோ முன்னாடியே வந்ததுனால அதுவும் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் இன்னைக்கோட ஈவெண்ட் வந்து நான் எதிர்பார்த்ததை விட வாவாக இருந்துச்சு. ஆக்சுவலாக என்ன சொல்கிறேன், வா வந்துச்சா இல்லையா இருந்துச்சு. ஸோ வந்துட்டு அதான். ஸோ இன்னும் வந்து மேபி நான் வந்து இன்னும் நிறைய ஈவெண்ட்ஸ் பண்ண வந்துட்டு இன்னமும் வந்து நிறைய கற்றுக்குவேன். அண்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் லெவலோடு சேர்த்து நான் பண்ணுற அந்த ஷோஸோட குவாலிட்டியும் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே வரும். எப்படி இருந்துச்சு நான் போஸ்ட் பண்ணிக்கிறேன். யா ஸோ அதான். அண்ட் தென் வந்து ஹோஸ்ட் நான் வந்து எங்கேயாவது விட்டனா கூட வந்து ரொம்ப அழகாக வந்து தமிழரசன் அதை எடுத்தார். அவர் தெரியும் அதை எப்படி பண்ணணும்னு. ஸோ அவர் அவருக்கும் வந்து நான் வந்து ஐ திங்க் ஐ டிட் த ஜஸ்டிஸ் நினைக்கிறேன். ஸோ யா ஐ கிவ் தி திங் டு ஹிம். எஸ் விக்னேஷ் பேசுறியா? கண்டிப்பாக. ஸோ விக்னேஷ் பற்றி சொல்லணும்னா எஸ் ரீசன்ட்லி ஜாயின் அவுட் ஜாயின் சொல்லணும். எஸ் பின் கம்மிங் அண்ட் கன்சிஸ்டன்ட்லி ஹவ் பீன் கம்மிங் குளத்தூர் பர்த்டே பார்ட்டிக்கு வந்து அண்ட் தென் ஈ கேம் ஃபார் சங்கீத் செரமனி. தட் வாஸ் ஆக்சுவல் சங்கீத் செரமனி. ஆக்சுவல்னு கூட சொல்ல மாட்டேன், ஏன்னா அகைன் அங்கேயும் க்ரௌட் கம்மி, ஒன்லி 40 பீப்பிள் வருது. தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் லெவல். யூஸ்வலாக சங்கீத் சொன்னால் ஒரு 100 to 150 இன்றைக்கி இருந்த மாதிரி இருக்கிறது தான். தட்ஸ் ஐடியல் க்ரௌட். ஸோ விக்னேஷ் யூ கேன் ஷேர் யூர் எக்ஸ்பீரியன்ஸ். இன்றைக்கி டேபிள் கேம்ஸ் தான் கண்டக்ட் பண்ணியிருக்கேன். அவுட் யூ ஃபீல்? ஹாய், திஸ் இஸ் ரூபி விக்னேஷ் ஃப்ரம் சிஇஇ சென்னை ஈவெண்ட் என்டர்டெய்னர்ஸ். இது வந்து என்னோடய 4th ஈவெண்ட். ஏன்னா 4 பண்ணியிருந்தேன். நாலுமே ஃபஸ்ட்டு வந்து ஒரு கம்பெனியோட ஆனுவல் டே, இன்னொரு நாள் வந்து ஒரு பர்த்டே பார்ட்டி, சின்ன வந்து இப்படி எப்படி சொல்ல ப்ரீ வெட்டிங் சங்கீத், இது வந்து போஸ்ட் வெட்டிங் 4th டே. பார்த்தீங்கன்னா 3 வந்து நான் வீடியோகிராஃபியாக எடுத்திருந்தேன். ஓகே, நம்ம டே பை டே இம்ப்ரூவ் ஆகினே வரும். பார்த்தீங்கன்னா ஃபோன்லேயே ஃபோட்டோ எடுக்க தெரியாதுன்னு டிஎஸ்எல்ஆரில் ஃபோட்டோ எடுக்க சான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ எம் ஹாப்பி ஃபார் தேங்க்ஸ் லம்போனா. எப்படி ஃபோட்டோ எடுக்க கற்றுது, ஃபோட்டோ கேமரா எடுத்தாலே எனக்கு பயமாக இருக்கும். இப்போ வந்து கேமராவில் எடுக்கிற அளவுக்கு வளர்ந்ததுன்னா கண்டிப்பாக can introduce yourself, how you are related to the group. Yeah, super, wonderful performance. இது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நிறையா விஷயங்கள் வந்து புதுசாக க்ரியேட்டிவிட்டியாக ஒரு ஈவெண்ட்டை வந்து, அதுவும் ஒரு கல்யாண ஈவெண்ட்டை வந்து நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. இவ்வளோ என்ஜாய்ஃபுல்லாக கல்யாண பொண்ணு கல்யாண பையனெல்லாம் எப்படி மிங்கிள் பண்ணி ஒரு அமேசிங்காக ஒரு பர்ஃபார்மன்ஸ், ரொம்ப சூப்பர். உங்கள் பேர் என்ன? தமிழரசன் நந்திதா. தமிழரசன் அந்த நந்திதா வந்து ரொம்ப அழகாக வந்து பேஸ் எப்படி ஒரு ஆடியன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும் எல்லா விஷயமும் ரொம்ப அழகாக பண்ணாங்க. இட்ஸ் ரியலி ஐ லைக் இட் ஸோ மச். தேங்க்யூ.
தேங்க் யூ ஸோ மச் பிரதர். அண்ட் இவரை பற்றி சொல்லணும்னா, ஈ ஷேரிங் த சேம் டேட் ஆஃப் பர்த் வித் த க்ரூம். அது கேட்கும் போது எங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. இஸ் இஸ் கசின் அண்ட் ஆல்சோ ரூம்மேட். நிறைய விஷயங்கள் யூ வாஸ் க்ளோஸ் அண்ட் கவிதை வாசிச்சிங்க அழகாக. யூ டு லைக் டு ஷேர் பீட் த டைம் வந்தால் ஐ திங்க் இஸ் லீவிங். மேபி நான் வந்து வீடியோ ஷேர் பண்ணுறேன். அப்படியா? என்ன இப்போ February 14th இப்போ தான் முடிஞ்சது இல்லையா? ஸோ அந்த காதல் கவிதை ஒன்று, 5 கண்களை கொண்டது வெட்டுக்கிளி, 2 கண்களால் வெட்டும் கிளி நீ. தேங்க்யூ 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 ஸோ மச் சார். எஸ் விக்னேஷ் கண்டினியூ பண்ணலாம். எஸ் நான் எங்கே விட்டேன்னா, ஃபோன்லேயே எடுக்க தெரியாதவன், ஃபோன்லேயே ஃபோட்டோ எடுக்க தெரியாதவனு, டிஎஸ்எல்ஆரில் ஃபோட்டோ எடுக்கிறது, டைம்ஸ் லம்போனா இருந்தால் ஃபஸ்ட்டு தெரியும் ஜி ஃபோட்டோ எடுக்க திரும்ப எடுங்க. நான் எனக்கு எடுக்க தெரியாது, ஃபோனில் எடுக்க தெரியாது, ஃபோன்லேயே எடுக்க தெரியாதுன்னு ஜி இது அழுத்துங்க ஃபோட்டோ எடுத்தேன். சரி 3 நாள் அப்படியே ஃபோனில் கேமராவில் ஃபோட்டோ எடுத்து தமிழ்நாடு கூட சொல்கிறேன், டே ஃபோட்டோ சூப்பராக வந்துருக்கா. நானே ஐயோ நம்மளே ஃபோட்டோ எடுத்து சூப்பராக இருக்குன்னு சொல்கிறேன். முதல் நாள் நல்லா தாங்க. இப்போ வந்து 3 நாள் முடிச்சு ஃபோட்டோ வீடியோகிராஃபி எடுத்துட்டாங்க. சரி 4th day நம்ம எப்படியோ வீடியோகிராஃபி தான் அந்த எக்ஸ்பெக்டேஷன்லாம். ஒன்றே சொன்னால் இன்றைக்கும் நம்ம வீடியோ ஃபோட்டோ எப்படியோ கலக போகிறோம் அப்படின்னா, திடீர்னுட்டு வாட்ஸ்அப் மெசேஜ் பார்த்தோன்னே பார்த்தா தமிழ்நாடு சொல்லியிருந்தார், இது மாதிரி டேபிள்ஸ் கேம்ஸ் பண்ண போகிறடா அப்படின்னா, ஓகே நம்மளுக்கு ப்ரொமோஷன் கிடச்சிருச்சு, வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைம் ப்ரொமோஷன் கிடச்சிருக்கு. சரி உள்ளே போனேனே இந்த கேம்ஸ்லாம் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருந்தேன், கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கினேன், 3 நாளுமே கற்றுக்கினேன். அண்ட் முந்தி ப்ரீவீடிங் சங்கீத்தில் போ ஜேபியில் போனப்போ பிரவீணா தான் அந்த டேபிள் கேம்ஸ் பண்ணார். அவர் அந்த எல்லா கேம்ஸும் கற்றுக்குதார், இப்படி இப்படி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம், இப்படி இப்படி ரூல்ஸ் பண்ண போகிறோம். அதே தான் நான் இங்கிலீம்ல தேங்க்யூ பிரவீன்னா, நீங்கள் இல்லைனா நான் பண்ணியிருக்கேன். ஓ இது எல்லாமே உங்களுக்கு கிரெடிட்டு. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் தேங்க்ஸ், நந்தினி அக்கா, தமிழண்ணா, லாம்போனா, பிரியாக்கா, ஜோயாக்கா, எல்லாருக்கும் தேங்க்ஸ். நந்திதாக்கா புது ஃப்ரெண்ட், இன்றைக்கி ஒரு அக்கா கிடச்சிருக்காங்க. தேங்க்யூ பாய், தேங்க்ஸ். தேங்க்யூ அருண், வெரி ஹாப்பி டு சி. அதாவது ஒரு ட்ரெயினை வந்து இன்னொரு ட்ரெயினிங்க்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லி அவர் தான் சொல்லிக் கொடுத்தாரு அப்படின்னு கேட்கும்போது சீரியஸ்லி ஆர் வெரி ஹாப்பி அபவுட் இட். அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஒன், ப்ளீஸ் ஆஸ் ஐ ஆல்வேஸ் சே, கீப் சப்போர்ட்டிங் அஸ், கீப் மோட்டிவேட்டிங் அஸ். உங்களோட மோட்டிவேஷன் எங்களை இன்னும் பெட்டர் அண்ட் தி பெட்டர் அண்ட் மோர் பெட்டர் அப்படி கொடுக்கும், மோர் பெட்டர்ன்ற ஒர்க் கிடையாது, இட்ஸ் எ பெட்டர் அண்ட் தி பெஸ்ட்டாக கொடுக்க வைக்கும் அப்படின்றது. தேங்க்யூ ஸோ மச் எம்சி தமிழ் சன் சைனிங் ஆஃப். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி சங்கீத ஏதாவது ஆர்கனைஸ் பண்ணும், வெட்டிங் செரமனி, போஸ்ட் வெட்டிங் செரமனி, எனி சார்ட் ஆஃப் யூர், தட்ஸ் வாட் ஐ ஆல்வேஸ் சே. எம்சியோட ஒர்க் ஒரு கேதரிங் இருக்குன்னா அவங்க வந்து என்டர்டெயின் பண்ணுறது, என்கேஜ் பண்ணுறது, அண்ட் ஆல்சோ ஃபார்முலா ஹோஸ்ட் பண்ணனாலும் பண்ணுறது. யூ கேன்